ஹலோ எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட், ஹாப்பி அண்ட் சேஃப். ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் டே ஆஃப் அவர் லைஃப். ஐ கெஸ் தீபாவளிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறமா எடுத்த ஒரு வ்ளாக். அண்ட் மிஷிகா வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கா பாபி கினேஷன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் எல்லாம் போகிறது வேஸ்ட், பிகாஸ் நான் டெசர்ட்ஸும் சாப்பிட மாட்டேன், அப்புறம் நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேன். பட் ஃபார் ஹர் ஹாப்பினஸ் நாங்கள் நினச்சோம், லெட்ஸ் கோ. அண்ட் லைஃப்பில் நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்காக ஏதாவது பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸோட மற்றவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் ஸ்பெஷலி நான் மிஷிகாக்காக ஏதாவது பண்ணிருச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ யெஸ் தேட் வாஸ் அ அவுட்ஃபிட். நான் வந்து ஹேர் ஒன்றுமே பண்ணலை, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் போட்டு போட்டு பார்த்தேன். கடைசியில் வழக்கம் போல் ஒரு கிளச் போட்டுட்டேன். அண்ட் தட் வாஸ் மை லுக் ஃபார் தட் டே. எப்பவும் போல் நான் ரொம்ப சிம்பிளான ஒரு க்ரீம் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக், இப்போல்லாம் காஜலும் போடுறதில்ல. அண்ட் எஸ் இது வந்து என்னோடய ஆஃபீஸ், தட் இஸ் பழைய சென்னை ஆஃபீஸ் உள்ள வே. இட் ஹாஸ் ஸோ மெனி மெமரிஸ். மிஷிகா வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் அவர் ரீசெண்ட் டேஸாக தான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி. பட் சின்ன வயசில் அவளுக்கு நான் ஏன் சைட்லேருந்து கொடுத்ததில்லை, நான் நான்வெஜ் தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் நான் அதை பழக்கப்படுத்திக்கல. அதே சமயத்தில் எனக்கு அவள் எது பிடிக்குதோ அவள் அது கண்டிப்பாக சாப்பிட்லாம், நான் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு. திஸ் இஸ் அவர் ஏஜ் ரைட். அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவள் டிசைட் பண்ணிக்கலாம் எது சாப்பிட்லாம் அவளுக்கு எது வேண்டாம் அப்படின்னு. ஸோ நான் சாப்பிடக்கூடிய ஸ்டார்டர்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் இந்த கார்ன். அண்ட் இன்னொன்று ஒரு பொட்டேட்டோ கிடைக்கும், அது சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிச்சு. மஷ்ரூம் நான் சாப்பிட மாட்டேன், ஸோ அந்த ஸ்டார்டர் என்னால் எடுத்துக்க முடியாது பார்பிக்யூஸில். மிஷிகா தான் செம்ம என்ஜாய்மெண்ட். என்ன சாப்பிட்ற மிஷிகா? இடம் எல்லாமே ஏத்திட்டு இருக்கா. நான் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கேன், மை காட், என்னால் சாப்பிடவே முடியல. நோ டெசர்ட் ஆப்ஷன் பிகாஸ் ஐ கேனாட் ஈட் எனி ஆஃப் தி டெசர்ட். நான் வேஸ்ட் ஆயிப்போச்சு நிறைய சாப்பிட. ஐ கெஸ் ரொம்ப ஃபுட்டியாக இருக்கிறவங்களும் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் சாப்பிடவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் இங்கே வரும்போது பானிபூரியெல்லாம் சாப்பிட்லான்னு யோசித்தேன், பட் என்னால் ஐ மீன் அந்த பொட்டேட்டோ சாப்பிட்றதோடு சரி, அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. பைனாப்பிள், வாட்டர்மெலன் அண்ட் அந்த டெசர்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதே ரிப்பீட்டட் டெசர்ட்ஸ் தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்து அவங்க மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, இவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டு என்ன மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப வேஸ்ட். நல்ல ஃபுட்டியாக இருக்கிறவங்க நல்லா நான்வெஜ் சாப்பிட்ணும், நல்லா டெசர்ட் சாப்பிட்றோன்னா இட்ஸ் ஐ கெஸ் இட் இஸ் ஓகே. பட் அவங்க வந்து செப்பரேட்டாக அந்த வச்சிருக்கிற அந்த மெனுலாம் இருக்கு இல்லையா, ரைஸு, சப்பாத்தி, அதெல்லாம் ஜஸ்ட் நேம் சேக் தான் நினைக்கிறேன், பிகாஸ் அதை சாப்பிட்றது உங்களுக்கு இடமே இருக்காது. அண்ட் பிகாஸ் நான் வந்து சுகர் சுத்தமாக நான் எடுக்கிறதில்ல, அதனால நான் டெசர்ட்ஸ் கையே வைக்க முடியல. முன்னாடியுமே நான் வந்து எல்லா டெசர்ட்ஸும் எடுத்துக்க முடியாது, பிகாஸ் எக் இருக்கும் நிறைய கேக்ஸில், ஸோ அதை நான் எடுக்கிறதில்ல. ஸோ எஸ் அங்கே பிரியாணி அதெல்லாம் ஓகேவாக இருந்தது, இட் வாஸ் குட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட குழம்பு, அந்த சப்பாத்திக்கு தொட்ட குழம்பு, ஆனால் என்னால் ரொம்ப சாப்பிடவே முடியல. மற்றபடி லைக் குட் ஃபுடீஸ் கேன் இட்ஸ். ஸோ அந்த வீடியோ மிஷிக்காக எடுத்தது. ஸோ வீடியோக்காக தான் ஆக்சுவலாக அந்த பிளேட் நிறைய அந்த டெசர்ட் எடுத்தோம். நான் ஸ்வீட் சாப்பிட்ற அந்த கண்டிஷனில் இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு டயபிட்டீஸில் டச் விட். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூ டு சம் வேண்டுதல்னு வச்சுக்கோங்க, அதனால நான் சாப்பிட்றதில்லை. ஸோ மிஷிகாவும் வந்து அந்த கேக்கை தவிர்த்து வேறு எதுவுமே அவன் சாப்பிடல. அவள் வந்து ஒரு ஸ்வீட் ஈட்டிங் பேபி கிடையாது. சாக்லேட் கூட ரொம்ப கம்மி தான், ஒரு வாட்டி சாப்பிடுவான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட மாட்டான். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் தவிர்த்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆசைப்பட்டு எடுத்துருவோம், காசு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் நம்ம எடுத்துருவோம். பட் வந்து ஐ மீன் எடுத்ததும் ஓவராக எடுக்காமல் கொஞ்சம் எடுத்தால் கூட இட் வில் பி வேஸ்ட். எனிவே எங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது, அவ்வளோ வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Thank you.
மிஷிகா வந்து சக்சஸ்ஃபுல்லாக அவளோட செகண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. தட் இஸ் அவள் வந்து சாப்பிட்டுட்டு நான் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு வந்து எப்போ போனோன்னா பகல் நேரத்தில் போனோம். அப்போ தான் வந்து அழகாக தண்ணியில் கால் வைக்க முடியும். அந்த பிளான் வந்து சக்சஸ் பண்ணிட்டா. நான் சூப்பர் டயர்டாக இருந்தேன். எனக்கு சுத்தமாக நடக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் தான் இருந்தேன். பட் மிஷிகா ஃபோர்ஸ் பண்ணினா. அண்ட் கோகுல் வந்து என் அம்மாவோட அந்த கர்மங்கள் செஞ்சுருக்கிறதுனால அவங்க வந்து தண்ணியில் இறங்க முடியாது, அந்த மாதிரி கடல் தண்ணியில் கால் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்க இறங்க முடியலன்னு சொல்லி சொன்னனால நான் மிஷிகா கூட தண்ணியில் இறங்கி கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடினேன். செம்மையாக இருக்கு லவ்யூ. அண்ட் இந்த நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் பயங்கரமாக மழை இருந்தது. அண்ட் அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. பீச்சில் வந்து கிளைமேட் கேமரா சரியில்லையா இல்லை கிளைமேட் சரியில்லையான்னு தெரியல. எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு இமேஜ் கிடைக்காமல் போயிடுச்சு. பட் த வியூ வாஸ் வெரி குட். எனக்கு எப்போவுமே பிடிக்கும் இந்த மாதிரி வந்து சீக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் அப்படி உட்காரணும். அந்த எண்ட்லெஸ் சீயோட அழகு பார்த்துட்டு அப்படியே உட்காரணும். தமிழில் சொல்லணும்னா மெய் மறந்து உட்காரணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பயங்கரமாக ஆச்சுல தமிழ். ஸோ ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்காது, வரும்போது நிறைய மண்ணோட வீட்டில் வருவோம். மற்றபடி ஜஸ்ட் லவ்ட் இட். எல்லாருக்குமே பீச் ஆர் இந்த கடல் வச்சு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். எனக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, 12th standard முடிஞ்சு லைக் வி வேர் குரூப் ஆஃப் 4 நாங்கள். எங்களுக்கு தான் ஃபஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சது பிகாஸ் ஐ வாஸ் ஃப்ரம் பியூர் சயின்ஸ். ஸோ நாங்கள் வேணும்ட்டே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சனால மற்றவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறது, அதுக்கப்புறம் இந்த கடலுக்கு வருது. அண்ட் இங்கே வந்து நாங்கள் பயங்கரமாக விளையாடினோம். லைக் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் விளையாடுறத பார்த்து மற்றவங்களும் வந்து தே ஸ்டார்ட்டும் அவங்களுக்கு எங்களை பார்த்து சந்தோஷமாக இருந்ததுனா அந்தளவுக்கு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி லைக் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டூ தட் அகேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் விச் எவர் ஏஜ் யூ ஆர், வாட் இஸ் பாசிபிள் ஃபார் தேட் ஏஜ் ஆர் ஃபார் தேட் மூமெண்ட், டூ இட். லிவ் தட் மூமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, லிவ் இட் அண்ட் டூ இட். நானும் விஷயம் வந்து நிறைய வீடியோஸ் ரீல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய எடுத்தோம். அதில் ஒரு எடுத்த வீடியோ தான் இது. இது மிஷிகா தான் எடுத்தா. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நானே பெத்த ஒரு கேமராமேன் வந்து மிஷிகா. அண்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக் ஹர் மோர் குட் இன் ஹர் கேமரா ஸ்கில்ஸ். பட் அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ. அவள் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இந்த வாட்டர், தண்ணியில் உருண்டு பெரண்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தா. பட் ஷி வாஸ் என்ஜாயிங் டு த கோர். எனக்கு அது அன்னைக்கு சுத்தமாக வந்து நோ ஃபிசிக்கல் மென்டலாக வந்து நான் அந்தளவுக்கு வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் நாட் தேர். ஃபிசிக்கலாக அங்கே இருந்தேன் பட் இமோஷ்னலாக மென்டலாக ஐ வாஸ் நாட் தேர். ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு தேட் என்ஜாய் ஹோல் ஹார்ட்டட்லி, பட் ஐ டிட். அவ்வளோதான், மிஷிகாவை அதுக்கப்புறம் இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா மிஷிகாவை ரெடியாகவே இல்லை திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்காக. ஷி வாஸ் என்ஜாயிங் டு த கோர். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே மிஷிகாவுக்கு போதும்னு ஆயிரும் டு மேக் ஹர் ஹாப்பி. அண்ட் ஐ நோ தட் ஆல் பேரண்ட்ஸ் டஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டு மேக் தேர் கிட்ஸ் ஹாப்பி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஈவன் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி கிடைச்சிருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மீட் யூ ஆல் இன் another video. Until then, it's bye from me. Tata, bye bye, take care, love you always.